உறவினர்கள் வாழ்நாள் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோ. பார்த்ததில்ல இல்லை, ஒரு சின்ன பையன். எத்தனையோ உதவிகள் நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்க. எத்தனையோ சவர்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கேன். சரிங்க. குழந்தை வந்து இந்த 100 ரூபா காசை கொடுத்து எனக்கு வச்சுக்கோங்க மாமா. சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னுப்போம். நேற்று நம்ம ஜாயர் பாய்க்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதை நம்ம டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஆனால் நேற்று ஒரு சம்பவம் நிகழ்வு நடந்திருக்கு, அது வந்து அவர் மனசே வந்து உலுக்கிருச்சு. அவர் அழுதுட்டார் எனக்கு ஃபோனில் பண்ணும்போது. அந்த நிகழ்வு வந்து நான் சொல்கிறத விட அவரே சொன்ன நல்லாயிருக்கும். அது சொன்னோடனே எனக்கே வந்து அதை கேட்கும் போதே கண்ட தண்ணி வந்துடுச்சு. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம ஜாயிர் பாய் வீட்டுக்கே போகிறோம். வீட்டுக்கு போய் அங்கே நேற்று என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அவருக்கு என்ன சம்பவம் நடந்துச்சுன்றத வீடியோவில் காட்ட போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய்க்கு வந்து காலையில் நான் கால் பண்ணியிருந்தேன். அது ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், அது எனக்கு மனசு கேட்கலை. அப்பா அது என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்கள் பாய். உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய சவர்கள் நிறைய லுங்கி ஆர்டர் கொடுத்தாங்க. ஆமாம், பார்சல் போட்டுட்ருக்குறோம். ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு 100 லுங்கி ஆர்டர் கிடைச்சு. 100 லுங்கி ஆர்டர் வந்து மாஷா அல்லாஹ். நீங்கள் பார்சல் இனிமேல் தான் பண்ணணும், இதெல்லாம் கட்ட வேண்டியது. ஓகே, அப்போது ஒரு சில சவர்களுக்கு அதிகமாகவும் செஞ்சாங்க. சரிங்க. நேற்று ஒரு சின்ன குழந்தை ஒன்று என் கடைக்கு வந்துச்சு. சின்ன பையன், ஒரு 10 வயசு இருக்கும். 10 வயசு இருக்கும். ஆமாம், அது வந்து குழந்தை பருவம் மாறாத பையன். சரிங்க. ஒரு 10 வயசு அவர் வந்து நின்றுட்டு இருந்தார். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தப்போ, என்ன வேணுங்க சொல்லுமா அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லைங்கன்னா உங்களை நான் வந்து வீடியோவில் பார்த்தேன், எங்கள் அம்மா காமிச்சாங்க. சரிங்க. அப்போ அந்த பாய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார். சரி. அப்போ அந்த வீடியோ ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கு தான் வந்தேன். அது எங்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபா காமிச்சான். சரிங்க. இந்த காசு வச்சுக்கிறீங்களா? அவர் பாய் ஹெல்ப் பண்ண சொன்னதுனால நான் பண்ணுறேன். சரி, வச்சுக்கோங்கண்ணா. எனக்கு உண்மையிலே அது ரொம்ப சங்கடம். எவ்வளோ எப்படி இது அவனை பார்த்து என்ன புரியல எனக்கு. அந்த குழந்தையோட மனசு இவ்வளோ தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரை கட்டி பிடிச்சி அழுது. நான் வாழ்நாள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எத்தனையோ உதவிகள் நான் வாங்கியிருக்கேன். எத்தனையோ சகோதரர் எனக்கு உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு அந்த வீடியோவில் அந்த சகோதரன் எவ்வளோ ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. அந்த அளவுக்கு அந்த வீடியோ குழந்தை வந்து கூட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. குழந்தை வந்து இந்த 100 ரூபா காசை கொடுத்து எனக்கு வச்சுக்கோங்க மாமா. சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு உதவி செய்ய முடியும். ஒரு குழந்தையை வச்சு கூட என்னால உனக்கு உதவ முடியும் காட்டினது. சரிங்க. எனக்கு அந்த 100 ரூபா காசுன்றது அந்த குழந்தைக்கு அதை சேர்த்து வைக்கிற காசா கூட இருக்கு. அதை சேர்த்து வச்ச காசாவும் கூட இருக்கு. ஏன்னா எனக்கு உதவ சொன்னாங்க அந்த மாமா, நான் உதவ வந்திருக்கேன். எனக்கு அதை கட்டி பிடிச்சி அழுது. நீ வச்சுக்கம்மா அப்படின்னா, இல்லை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லி என் கையில் கொடுத்துட்டு அந்த பையன் போகிறான். நான் என் மனைவிட்டேன், என் மனைவிட்ட அந்த காசை தனியாக கொடுத்து தனியாக எடுத்து வைங்க. அதை நீங்கள் பத்திரமா வைங்க, அதை விட்டுறாதீங்க. அது நம்முடைய பறக்கத்து, அது பறக்கத்து, அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அதை தனியாக கொடுத்து வச்சேன். சரி. இது வந்து நம்ம இன்னும் எவ்வளோ செலவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ உதவிகள் கிடைச்சாலும் அந்த உதவியுடைய தாக்கம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அது மிகப்பெரிய மாதிரி அது அல்லாவோட வரக்கத்த அந்த காசு நல்லபடியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த விஷயத்த தான் எனக்கு காலையில் ஃபோன் சொன்னார், ஃபோனில் சொன்னார். அது எனக்கே வந்து கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேட்ரு தான். சரி, இப்போது இந்த 100 பேர் லுங்கி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த லுங்கி ஆர்டர் பண்ணது அவங்கவுங்க ஊரில் இந்த லுங்கி கிடைக்கும், பெரிய விஷயமே கிடையாது. ஆனாலும் இவர்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அல்லாஹ்வோட உண்மை. உண்மை. அவங்க வந்து அவங்க ஒவ்வொரு ஊரும் சொல்லும் போது அங்கே வந்து அவங்க ரொம்ப தரமான லுங்கிகள் கட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. கரெக்ட். 500, 1000 அந்த மாதிரி கட்டுறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களோட டிசைன் கூட கேட்கல. எங்களுக்கு 4 லுங்கி அனுப்புங்க, அவ்வளவுதான். இதான் அட்ரஸ். அட்ரஸ் உங்க பணம் சொல்லுங்க, நான் அனுப்பிடுறேன் அப்படின்றாங்க. இது வரைக்கும் 100 லுங்கி மேல அனுப்பியிருக்கேன். இன்னும் வரும் தான், இன்னும் வரும். கட்டுற பார்சல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நேற்று 200 அனுப்பிச்சிட்டீங்க, இன்னும் 100 வந்து ஆர்டர் வந்திருக்கு இன்னைக்கு. ஓகே, இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? நீங்க சொன்ன மாதிரி லுங்கி வந்து ஒரு லுங்கி எடுக்க கூட பார்த்து பார்த்து வாங்குற மனிதர்கள். ஆமா, ஏன்னா தனக்கு பிடித்த டிசைன் பார்த்து பார்த்து வாங்குவோம். இப்போ உங்களுக்கு டிசைன் கூட கேட்கல. இல்லை, நாலு கையில் கொடுங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட 2 லுங்கி வாங்கணும். அது வந்து அதனால கிடைக்கக்கூடிய ஒரு 50 100 உங்களுக்கு உதவியாக நான் செஞ்சா இருக்கும். ரொம்ப நன்றி. கையில் உங்களுக்கு காசாக கொடுக்கறத விட இது இது தொழில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் பெரிய பெரிய உதவியாக இருக்குன்றாங்க. சரிங்க தான், சரிங்க. அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஓகே, அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் இன்னொரு சவர் எடுபத்துடைய உதவி வந்து மிகப்பெரிய உதவி.
கண்டிப்பா உங்க ரெண்டு பேத்துக்குமே அல்லாஹ் வந்து ஓகே இன்ஷாஅல்லாஹ் உதவி பண்ணங்களுக்கு நன்றி சொல்லிருக்கேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா யாரெல்லாம் யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்களோ இனிமேல் செய்யக்கூடியவங்களுக்கும் நன்றி. நம்ம வந்து துவா செஞ்சுட்டு இருக்கிறோம் ஓகே அவங்களுக்கான ஒரு அற்புதமான துவா. அல்லாஹும் பாரிக் லஹும் ஃபீமா ரஜக்தம் தக்வீர் லஹும் மராஃபுக்கும். இறைவன் உங்களுக்கு வாங்கிய அருள்குடைகளின் ரஹமத்தும் பர்க்கத்தும் செய்வானாக, உங்கள் மீது கருணை புரிவானாக, உங்கள் மீது மன்னிப்பானாக. இன்மைக்கும் மறுமைக்குமான துவா. அருள்குடை என்பது நீங்க எனக்கு கொடுத்த அந்த 100 ரூபா அருள்குடை இறைவன் உங்களுக்கு தந்தது, அதில் எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. அந்த அருள்குடையை வந்து உங்களுக்கு ரஹமத்தும் பர்க்கத்தும் செய்யும். மறுமையில் மன்னிப்பும் கருணையும் அல்லாஹ் வழங்கும் கண்டிப்பாக. அதனால் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு தொழிலையும் இந்த துவாவை செஞ்சுட்டு இருக்கிறோம். உதவக்கூடிய அனைவருக்குமே இப்போ நீங்கள் எங்கிட்ட உங்க எடுக்கிறதும் உதவி தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் எவ்வளவோ கடைகள் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கிட்ட கண்ணை மூடிட்டு எனக்கு 4 நுங்கி கொடுங்கன்றாங்கன்னா அது பெரிய விஷயம். இதுதான் இதுதான் அந்த மனசு. ஆமாம் ஓகேங்களா. அது அல்லாஹ் ஏற்படுத்துறா, அல்லாஹ் ஏற்படுத்திருக்கா. அல்லாஹ் வந்து எனக்கு பர்க்கத் செய்யணும்னு தீர்மானிச்சிருக்கேன். ஓகே ஓகே. அந்த அல்லாஹ்வுடைய அந்த பர்க்கத் கண் கூட நடக்குது, கண் கூட கிடைக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கே போல் அனைத்தும். ஓகே. மேலும் மேலும் நம்ம அல்லாஹ்க்கு நன்றி சொல்லக்கூடியவனாவே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நேற்று இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஒரு மனசில் வந்து நம்ம கரெக்டான ஆளுகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோமான்றது ஒரு உறுத்தல் இருக்கும். இந்த வீடியோ கரெக்டான வீடியோவா இல்லை பொய்யான உறுத்தலுக்கு அந்த உறுத்தலை கிளியர் பண்ணுறதுக்கான நான் இன்னைக்கு ஜாயிர் வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கும் பாருங்கள். இது எல்லோரும் ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் நானும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இவருக்கு இன்னும் நல்லா உதவி பண்ணி இவர் இன்னும் மென்மேல் வளர்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து உதவி செய்யணும். என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டேன் பாய். இன்னும் நீங்கள் இன்னும் நல்லா மேலே இடத்துக்கு வரவீங்க பாய். இன்ஷா நீங்கள் கவலைப்படணும், நல்லபடியாக வியாபாரத்தை பாருங்கள் ஓகேங்களா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் பறக்க செய்யும் ஓகேங்களா. இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு முடியறதுக்குள்ளே பாய் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க இன்ஷா அல்லாஹ். பாய்க்கு ஒரு என்னென்னா நான் வந்து இப்போ பிளாட்ஃபாரத்தில் கடை போடுறேன், எனக்கு வந்து ஒரு கடை மாதிரி கிடச்சா அந்த கடையில் நான் வியாபாரம் பண்ண ஆசைப்பட்றாப்புல. அதுக்கு யாராச்சும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா. யாரையும் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. இவர் பாயோட ஒரு ஆசை, ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் பிளாட்ஃபாரத்தில் கடை போட்டுருக்கீங்க, அதுவும் ஈவினிங் தான் போகிறாங்க. இப்போ லுங்கிங்கிறமோ ரம்ஜான் மாதத்தில் ஓடிடும், அடுத்த மாதத்துக்கு கேள்விக்குறி தான். ஸோ யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அவருக்கு ஏதோ வேலைக்கோ எதுக்கோ ஹெல்ப் பண்ணணும்னு தான் பாய்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பாயோட நம்பர் நான் போடுறேன், அது உண்மையிலே பாயோட நம்பர் தான். இருந்தாலும் பாய் உங்கள் வாயால் அந்த நம்பர் சொல்லிடுங்க பாய். 8903677446 இன்ஷால்லாம் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி பாய். ஜசாகல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாம் கூகுள் பே நம்பர் இதான், வாட்ஸ்அப் நம்பர் இதான். ஓ சரி சரி. ஜசாகல்லாஹ் ஜசாகல்லாஹ். ஓகே ஓகே ஓகே. அல்லாஹ் உங்களுக்கு மேலும் ராமச் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோமோ பாய்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, கொச்சின்லேருந்து கால் வந்துச்சு, அதான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் ஒன்றும் இல்லை, இந்த நம்பரு லுங்கி வைத்தீங்க பாய், நீங்கள் தானே பாய், உங்கள் நம்பரு பார்த்தேன் கன்ஃபார்ம் பண்ணுற கால் பண்ணாப்புல, பணம் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல, எதுவுமே கேட்கல. மாஷா கேள் பண்ண மறுபடியும் கால் வருது. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ அஸ்ஸலாம். ஏன் பேக் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்காக துவாசிருந்தா. அல்லாஹும் பாரிக்லகும் ஃபீமா ரஜக்தகும் தக்வீர்லகும் மராஃபுக்கும். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருள் குடைகளை ரஹமத்தும் பர்க்கத்தும் செய்யட்டும். துக்கம் இருக்கு, ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நீங்க வெளியே வந்து யாரையும் இது பண்ணாம ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி. அல்லாஹ் உங்க தொழில பறக்க செஞ்சு நிறைய பேர்கள் வந்து ஹெல்ப் செய்யறாங்க, ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே வந்து நன்றி இன்ஷா அல்லாஹ்.